طلع البدر علينا من سنيات البداء، وجب الشطر علينا ما دعا لله داعي. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. എന്നെ മിക്ക മുഅ്മിനീങ്ങളെ, നമ്മുടെ വാഴ്ക്കയിലെ തവിർക്ക ഇയലാത അംശങ്ങളിൽ ഒന്ന് പയണങ്ങൾ. പല ഊരുകൾക്ക് செல்லக்கூடிய இந்த പയണങ്ങൾ എന്നത് ഒരു മനുഷ്യനുടേ വാഴ്ക്കയിലെ തവിർക്ക ഇയലാത. മാർക്ക രീതിയായ ഹജ്ജും കൂട പയണത്തെ കൊണ്ട അടിപടയാക കൊണ്ടേ അമைந்திருக்கிறது. സംഗീക്കുരിയവരെ, பயணங்கள் நமக்கு பல்வேறு வகையான பயன்பாடுகளை உண்டாக்கி தருவதாக ஹதீஸ்களில் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணத்துக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்க்கையே ஒரு பயணம்தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பயணியைப் போல் அவர் வாழ வேண்டும் என்று நமக்கு உதாரணம் சொல்லி காண்பிப்பார்கள். பயணங்கள் நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய பயன்கள் குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், சாஃபிரு தசிஹு, பயணம் செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். பயணம் என்பது ஒரு மனிதனுடைய உடல் ரீதியான உள்ள ரீதியான நன்மைகளுக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனால் அது ஆரோக்கியத்தை தருவதிலே பயணமும் மிக முக்கியமானது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அதேபோல் பயணங்கள் அதிலே துஆக்கள் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. சலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்தின், மூன்று துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற்றது. லாஷக்க ஃபீஹின், அதிலே சந்தேகமில்லை. முதலாவது தஅவத்துல் வாலித், ஒரு பெற்றோருடைய துவா பிள்ளைகளுக்காக. ஒரு தஅவத்துல் முசாஃபிர், பயணத்தில் இருக்கக்கூடியவருடைய துவா. அதேபோல் ஒரு தஅவத்துல் மதலூம், அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா. ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்துட்டாங்கன்னு சொன்னால் யாருக்கு அநியாயம் செய்தானோ அவருடைய துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெறும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மூன்று துஆக்களை சொன்னார். பயணங்கள் என்பது மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. அதேபோல் பயணங்களில் செய்யப்படக்கூடிய துஆவிற்கு அல்லாஹ்விடத்திலே சீக்கிரம் அங்கீகாரம் கிடைக்கிறது. அதேபோல் ஒரு மனிதனை விவரமுள்ளவனாக ஆக்குவதிலே பயணம் முக்கியமானதுன்னு குர்ஆன் சொல்லுது. அஃபலம் யசீரு ஃபில் அர்த் ஃபதகூன லஹும் குலூபுன் யஅக்கிலூன பிஹா, அவர்கள் துன்யாவை சுற்றி பார்க்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான். அதன் காரணத்தினால் அவருடைய கல்வியிலே விளக்கம் உண்டாகும் என்ற ஒரு கருத்தில் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பயணங்களின் வழியாகத்தான் உலகத்திலே புதிய நிலங்கள், நாடுகள், கண்டங்களெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது. பயணங்களின் வழியாகத்தானே உலகத்திலே பல நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால்தான் உலகத்தில் பல புதிய நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, பல கண்டங்கள் கண்டறியப்பட்டது. இது பயணத்தின் வழியாக உள்ள ஒரு நிலை. ஹதரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பயணங்களில் ஐந்து வகையான பயன்பாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பயணங்களிலே ஐந்து வகையான பயன்பாடுகள் இருக்கிறது. தஹ்ருபு அனில் லௌதானி ஃபி தலபில் உலா வஸாஃபிரு ஃபில் அஸ்ஃபாரி ஹம்சு ஃபவாயித். ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பயணங்களிலே ஐந்து வகையான பயன்பாடுகள் இருக்கிறது. தஃபர்ருஜு ஹம்மின், அதாவது கவலைகள் மாறும், கவலைகள் ஒரு மனிதனுக்கு மாறும். ஒக்திசாபு மகிஷத்தின், சம்பாத்தியத்திற்கான வழிகள் திறக்கும். பயன்களின் வழியாக சம்பாத்தியத்திற்கான வழிகள் திறக்கும். அதேபோல் வழில்முன், புதுவிதமான கல்வி கிடைக்கும். ஆதாபுன், நல்ல நடைமுறைகள் நமக்கு தெரியும். அதேபோல சுஹபத்து மாஜிதின், நல்ல நண்பர்களும் கிடைப்பார்கள். பயணத்தின் வழியாக ஒரு மனிதனுடைய கவலைகள் போகிறது, சம்பாத்தியத்திற்கான வழிகள் தெரிகிறது, புது வகையான கல்விகள் நமக்கு கிடைக்கிறது, நல்ல நடைமுறைகள் நமக்கு தெரிகிறது, அதேபோல் நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பயணங்களில் இந்த அஞ்சு வகையான பயன்பாடுகள் இருப்பதாக இமாமுன ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஈமானிய பண்புகளில் ஒன்றாக பயணத்தை சொல்லி காண்பிக்கிறார். ஈமானிய பயணம் ஈமானிய பண்புகளில் ஒன்றாக. அத்தா இபூனல் ஹா விதூனல் ஹா மிதூன சாயிஹூன் அல்லாஹ் சொல்கிறான். தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுவை புகழக்கூடியவர்கள் என்றெல்லாம் பாராட்டி வரும் பொழுது அஸ்ஸாயிஹூன்,
சாயிஹூன் என்பதற்கு பயணப்படுவோர் என்று தப்சீரிலே விளக்கம் சொல்வார். அதனாலே பயணம் செய்வதென்பதும் கூட ஈமானிய பண்புகளில் ஒன்றாக நமக்கு சுட்டி காட்டுகிறது மார்க்கம். பயணத்தின் வழியாக பல்வேறு வகையான பாக்கியங்கள், வெற்றிக்கான வாய்ப்புகளும் கூட கிடைக்கப்படுகிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கான அல்லது தீனுல் இஸ்லாத்திற்கான உயர்வும் மேன்மையும் கிடைத்தது மதீனா முனவ்வராவினுடைய பயணங்களுக்கு பிறகுதான் என்று நாம் பார்க்கிறோம். அதேபோல் பயணங்களிலே நன்மைகள் நாம் குறைவாக செய்தாலும் கூட முழுமையாக செய்ததாக எழுதப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பயணங்கள் செய்கின்ற நேரத்தில் சில நன்மைகளில் குறைபாடுகள் இருக்கலாம் நாம் செய்து வரக்கூடிய தொடர் அமல்களிலே, ஆனாலும் கூட ஒரு மனிதனுக்கு நிறைவான நன்மை எழுதப்படுவதாக சொன்னார். இதா மரியல் அப்து அவ் சாஃபர, ஒரு மனிதன் நோயாளியை விட்டார், நல்ல அமல்தான் செய்துட்டே வர்றாரு, ஆனால் இப்போ கொஞ்சம் உடலில் நோய், அதனால் அவர் செய்து வந்த நல்ல காரியத்தை செய்ய முடியல என்றால் அவர் ஆரோக்கியமாக இருக்கும் காலங்களில் எந்த அமலை செய்தாரோ அந்த அமலின் கூலி இப்பொழுது அவருக்கு கிடைக்கும். இதா மரியல் அப்து அவ் சாஃபர, ஒரு மனிதன் நோயுற்று விட்டால் அல்லது பயணம் செய்கிறார், இந்த பயணத்தில் அவர் செய்த மற்ற காலங்களில் உண்டான அமல்களைப் போல் பயணத்தில் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். குத்தி பலஹு மிஸ்லமா கானய அமலு முகீமன் வஸஹீஹா, ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்திலும் பயணங்கள் இல்லாமல் அவர் தங்கியிருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய காலத்திலும் எந்த அமலை செய்தாரோ அதுபோல் உள்ள நிறைவான கூலி அவருக்கு எழுதப்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இந்த பயணங்களெல்லாம் நன்மையான காரியங்களுக்காக, நன்மையான காரியங்களுக்காக, இஸ்லாமியத்தை அடிப்படையாக கொண்டதாக நன்மையான காரியங்களுக்காக அமைந்திருக்க வேண்டும். சம்பாத்தியத்திற்காக செல்கிறார், அது ஒரு பயணம், ஆரோக்கியமான பயணம். அதேபோல் ஒரு தீனை விளங்குவதற்காக, கல்வி கற்பதற்காக செல்கிறார், அது ஒரு ஆரோக்கியமான உயர்வு இஸ்லாமியத்தான பயணம். அதேபோல் ஒரு மனிதர் இல்மை பரப்புவதற்கு, தீனை சொல்வதற்காக பயணப்படுகிறார். உதாரணமாக செய்தனா அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு பயணம் செய்தார். மதீனாவிலிருந்து அதில் செய்தனா அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ருக்கு பயணம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டருக்கும் தூரம். ஏன் போனாங்கன்னா ஒரே ஒரு ஹதீஸத்தை அடிப்போகிறார், ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை நானும் மிஸ்ரில் இருக்கக்கூடிய அதில் துக்குபா அவர்களும் தான் சல்லாசமிடத்தில் கேட்டோம். அந்த ஹதீஸினுடைய வாசகம் என்ன, நான் ஒரு வாசகத்தை வழங்கியிருக்கிறது சரிதானா என்று நான் விவரம் அறிய வேண்டும் என்பதற்காக மதீனா முரப்பனாவிலிருந்து மிஸ்ருக்கு பயணப்பட்டு போகிறான். அவ்வளவு தூரம் பயணம் செய்து அங்கே போய் பார்க்குறாங்க அதில் துக்குமாரன் தான் அவங்கள. என்ன விஷயம், நீங்கள் இவ்வளோ தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறீங்களே என்னன்னு கேட்டான். நாம் ரெண்டு பேரும் சல்லா சொல்லத்தில் ஒரு ஹதீஸை கேட்டோம், அதனுடைய வாசகம் சரிதானா என்று சீர் செய்வதற்கும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கும் நான் வந்தேன்னு சொன்னான். ஆமாம், என்ன விஷயம்னு கேட்குறாங்க. மன் சத்தர முஸ்லீமன் ஃபித் துன்யா சத்தர உல்லாஹு யௌமல் கியாமா, உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை ஒரு மனிதன் மறைத்தால் அந்த கியாமத்தில் அவனுடைய குறையை மறைச்சிருவான் ஹதீஸ் வருது. அதை கேட்டோன்னு சொன்ன உடனே சரியான வாசகம் தான், நாம் ரெண்டு பேரும் கேட்டோன்னு சொல்லி அதில் துக்குபார்தான் அதை சரி செய்கிறார்கள். உடனடியாக அங்கிருந்து பயணப்பட்டு மதீனாவுக்கு வந்தான். நீண்ட தூர பயணம் செல்கிறார்கள் இல்மை தேடி அல்லது அதை சரி செய்வதற்கா, அது மாதிரி தீனை பரப்புவதற்கா. சைதனா சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சைனாவுக்கு போனாங்க. அன்றைய காலகட்டத்தில் இன்று சைனாவில் முஸ்லீம்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் சைதனா சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அங்கே தான் அடங்கப்பட்டிருக்கிறார். இல்மை பரப்புவதற்கு, தீனை பரப்புவதற்கு சொன்னார். அதுபோல் பயணங்களிலே நல்ல பாடங்களை, படிப்பினைகளை, அங்குள்ள நிலைகளை, மக்களுடைய கலாச்சாரங்களை அறிவதற்காக செய்யப்படக்கூடிய பயணம். உதாரணமாக புனித பயணி அல்லாமா இப்னு பத்தூத்தா அவர்கள் உலகமெல்லாம் சுற்றி வந்தார்கள். உலகத்திலெல்லாம் சுற்றி வந்த புனித பயணி இப்னு பத்தூத்தா அவர்கள் அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அங்கே உள்ள நடைமுறைகள் என்றெல்லாம் தெரிந்து ஏராளமான அவர்களுடைய அவர்களை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களையும் செல்லும் பொழுது என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பயணங்களுடைய படிப்பினைகளையும் பாடங்களையும் அங்கே உள்ள நடைமுறைகளை பற்றியெல்லாம் விவரித்து சொல்வார்கள். அதனால் பயணங்கள் என்பது பாடங்களை, படிப்பினை பெறுவதற்காக, சம்பாத்தியத்திற்காக, இல்மை தேடி, தீனை பரப்ப என்று பல நோக்கங்களில் அமைந்திருக்கலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, சொல்லாம் சொன்னாங்க ஊருக்கு பயணம் போகிறீங்களா, வேலை முடிஞ்சால் சீக்கிரம் ஊருக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் எனக்கு தேவையில்லாமல் இருக்காதீங்க, பயணத்தினுடைய வேலைகள் முடிந்து விட்டதா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஸ்ஸஃபரு கித்அத்துன் மினல் அஸாப்,
பயணம் என்பது ஒரு வகையில் ஒரு சின்ன அதாபு. எனவே ஃபைதா எம்னஹு அஹதக்கும் தஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு, அவருடைய தூக்கம் சரியாக அமையாது, அவருடைய சாப்பாடு பண்ண சாப்பிடுவதற்குண்டான அருந்துவதற்குண்டான நிலைகளெல்லாம் ஒழுங்காக இருக்காது. அதனால் நீங்கள் ஃபைதா கலா நஹமத்தஹு ஃபல் யுஅஜ்ஜில் இலா அஹ்லிஹி, அவருடைய பயணத்தின் நோக்கங்களை காரியங்களை முடித்தாச்சுன்னா சீக்கிரமாக ஊருக்கு வந்து திரும்பினீங்கன்னு சொல்லி சல்லா செல்லம் சொல்லி காண்பிப்பார். அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பயணத்தினுடைய சிரமங்கள், நிலைகுலை செய்யக்கூடிய துயர காட்சிகள், டிராஃபிக்கு, ஆக்சிடெண்ட்டு, எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். சல்லாஹ், நாங்கள் பயணம் செய்தால் செய்ய வேண்டிய முதல் காரியம் துவாக்கள். துவா இல்லாமல் பயணம் செய்யாதீங்க. எத்தனையோ நல்ல துவாக்கள் வருகிறது. பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா என்று ஆரம்பித்து யா அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து பயணப்படுகிறேன், நீ பொறுப்பேற்கப்பட்டாய், நீ நல்வழி காட்டப்பட்டாய் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது என்று வருகிறது. அதனால் பயணங்களில் நிறைய துவா ஹதீஸை நிறைய வருகிறது. அல்லாஹும் இன்னா நஊதுபிக்க மின் வஸாயி ஸஃபரி வ காபத்தில் மன்தரி வ ஸூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத். சல்லாஹ் சொன்னாங்க, பயணத்திலே உள்ள சிரமங்களை விட்டும் ரப்பே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதேபோல் பயணத்தில் நிலைகுலைய செய்யக்கூடிய துயர காட்சிகள், சல்லாஹ் சொன்னாங்க, நிலைகுலை செய்யக்கூடிய துயர காட்சிகளை விட்டும் ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய செல்வத்திலோ பொருளாதாரத்திலோ என்னுடைய குடும்பத்திலே தீய மாற்றங்கள் ஏற்படுவதை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றெல்லாம் துவா செய்துவிட்டு பயணப்படுங்கள் என்றெல்லாம் அவருடைய ரசூல் சொன்னார். அதனாலே பயணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்க இயலாத காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கையே ஒரு பயணமாக மார்க்கம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பயணத்திலும் சஃபரிலும் ஹதரிலும் எல்லா காலங்களிலும் அவனுடைய நினைவோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்தருள்வானாக. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் ரப்பினுடைய மேலான பொருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده.